வணக்கம் டாக்டர் அமுதா தாமோதரன். தமிழர் மருத்துவ நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் இல்லையா. ஸோ நிறைய கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக இந்த ஆன்சர் மூலமாக ஒருவருடைய கேள்வி வந்து அநேகருக்கு வந்து மிக பிரயோஜனமாக காணப்படுது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் கேட்டிங்கன்னா, நிறைய லேடிஸ் கேட்ட கேள்வி என்று சொல்லலாம். சில ஆண்களும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, மேடம் எனக்கு வந்து உடம்பெல்லாம் சீக்கிரம் குறைஞ்சிருது, ஆனால் எனக்கு தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குது மேடம், அதுக்கு நான் என்ன பண்ணுவதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும், என்ன நம்ம வந்து பாடி எக்ஸசைஸ் பண்ணாலும், நிறைய டயட்டில் இருந்தாலும் எல்லா மசில்ஸும் சீக்கிரமாக குறைச்சிடலாம், ஆனால் அப்டாமன் மசில்ஸை மட்டும் குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கும் சில அனாட்டமியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நம்முடைய உடம்பில் உள்ள எல்லா ஃபேட் டெபாசிட் ஆகுது இல்லையா, அடிப்போஸ் டிஷ்யூ என்று பேர். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள சில வகையான கொழுப்புகள் வந்து அடிப்போஸ் டிஷ்யூவில் தான் டெபாசிட் ஆகும். அந்த அடிப்போஸ் டிஷ்யூ எங்கே அதிகமாக இருக்கட்டிங்கன்னா, இந்த இடத்துல அதிகமான அடிப்போஸ் டிஷ்யூ காணப்படும், இந்த இடத்துலையும் அடிப்போஸ் டிஷ்யூ காணப்படும், வயிறுலையும் அதிகமாக காணப்படும், தை மசில்ஸில் காலையும் அதிகமாக அந்த அடிப்போஸ் டிஷ்யூ காணப்படும். இந்த அடிப்போஸ் டிஷ்யூ வந்து நிறைய செல்ஸாக ஆனதான் ஒரு டிஷ்யூ என்று நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்களேன். அதில் ஆல்ஃபா செல்ஸு, பீட்டா செல்ஸுன்னு நிறைய செல்ஸ் காணப்படுது. அதில் வந்து ஆல்ஃபா செல்ஸு அதிகமாகவும் பீட்டா செல்ஸு கம்மியாகவும் இருக்கிற பிளேஸில் வந்து சீக்கிரமாக ஃபேட்டை குறைக்க முடியாது. இப்போ மிக எளிதாக குறைச்சிடலாம், அதாவது நம்முடைய இடுப்புடைய மசில்ஸு, அப்புறம் வந்து பின்னால் பேக் ஆஃப் த இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த மசில் சீக்கிரமாக குறைச்சிடலாம். காரணம் அங்கே வந்து பீட்டா செல்ஸ் வந்து அதிகமாக காணப்படும், ஆல்ஃபா செல்ஸ் கம்மியாக காணப்படும். ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ வயிறில் பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்போ டிஷ்யூவில் உள்ள ஆல்ஃபா செல்ஸ் தான் அதிகமாக காணப்படும். அதனால தான் எல்லாத்தையும் குறைச்சிருவாங்க, இந்த மேல் வயிறு இந்த தொப்பை மட்டும் குறைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக காணப்படும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர் கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன், அந்த இடத்துல வந்து தொப்பை வராமல் ஃபஸ்ட்டு பாதுகாத்து கொள்வது நல்லது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபுட் ஸ்டைலும் உங்கள் லைஃப் ஸ்டைலாம் நீங்கள் மாற்றிக்கோங்க. சரிங்க டாக்டர், இப்போ வச்சுட்டு தொப்பை வச்சுட்டு ஆனால் நான் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் அது எனக்கு குறையலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக எளிதான ஒரு வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக தொப்பை குறைக்கிறது கடினமான வழி தான், எளிதான வழியே கிடையாது. பட் மிக எளிதான வழி என்று பார்த்தோமானால், ஃபஸ்ட்டு வந்து உணவில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதில் முக்கியமாக நம்முடைய உணவில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய ப்ரோட்டீன்ஸும் நிறைய ஃபைபரும் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு FB அப்படின்னு யாவ வச்சுக்கலாம். ஃபைபரும் ப்ரோட்டீன்ஸும் உணவும் இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய தொப்பையை குறைக்க முடியும். அப்போ என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடாது, ஃபேட் இருக்கக்கூடாது, இது ரெண்டையும் நம்ம உணவில் வந்து கம்ப்ளீட்டாக பிக் நோ என்று சொல்லணும். அப்போது எப்படி டாக்டர் நாங்கள் சாப்பிட முடியும்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் உணவு என்னென்ன இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள், அந்த உணவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல் நார்ச்சத்து உணவு நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நார்ச்சத்து உணவு வந்து உங்களுக்கு வந்து பசி டென்ஷன் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ ஏதாவது சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு வடை சாப்பிடணும், பஜ்ஜி சாப்பிடணும், இந்த மாதிரி எண்ணங்களை வந்து கொண்டே வராது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபைபர் ஃபுட்டு. ஏன்னா ஃபைபர் ஃபுட்டு வந்து அப்படியே நம்முடைய ஸ்டொமக்லேயும் நம்ம இன்டெஸ்டைன்லேயும் அப்படியே ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அது வந்து அப்படியே ஒரு 3 hours 4 hoursக்கு அப்படியே அது ஸ்டாக்னஸ் ஆகி நின்று நமக்கு தேவையான எனர்ஜி மட்டும் கொடுக்கும். ஸோ அதனால் நிறைய ஃபைபர் ஃபுட் எடுங்க. அதுவும் முக்கியமாக இரவு வேளையில் வந்து நம்ம என்ன சாப்பிட்றதுமோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டின்னரில் உங்கள் உணவில் ப்ரோட்டீன்ஸும் ஃபைபரும் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மிக எளிதாக நம்மளுடைய வயிற்றை குறைச்சிடலாம். அப்புறம் வேறு என்ன சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன்ஸே அப்படின்னு போயிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் பிரிச்சுக்கலாம். ஸோ வெஜிடேரியன் பீப்புள்ஸு ப்ரோட்டீன்ஸ் கேட்டிங்கன்னா காய்கறிகள் தான். காய்கறிகளும் பழங்களுக்கும் அதை விட ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்கவே முடியாது. ஸோ நிறைய நார்ச்சத்து உள்ள காய்கள் என்னென்ன காய்கள் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, அவரைக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, முருங்கை கீரை இருக்குது. ஸோ நல்ல நைட்டு டாக்டர் கீரை உணவு நைட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையவே கிடையாது. கேஸ்ட்ரைட்டிஸ் பேஷண்ட்டு, கன்சீவாக இருக்கிறவங்க பெண்கள், இவங்களை தவிர மற்ற எல்லாருமே கீரை உணவுகள் நைட்டு சாப்பிட்லாம். கீரை சாப்பிடக்கூடாது நைட்டு அப்படிங்கிறது ஒரு மித்து என்று சொல்வேன் நான். ஸோ நிறைய முருங்கைக்கீரை சூப்பு அதை சாப்பிட்டுக்கலாம். அதே போல் பச்சை பயிர் இருக்கு இல்லையா, சீரியல்ஸு, இதை ஊற வச்சு அதில் செய்யக்கூடிய உணவுகள், பச்சை பயிர் கஞ்சி, பச்சை பயிரில் அடை, இந்த மாதிரி சாப்பிட்டு வரலாம். ஸோ மில்லட்ஸு, எல்லா மில்லட்ஸ்லேயும் அதிகமான ஃபைபரும் காணப்படுது, அதிகமான ப்ரோட்டீன்ஸும் காணப்படுது. ஸோ சிறந்த ஒரு உணவு தானே. ஸோ மில்லட்ஸ் நம்ம நாட்டில் இந்தியாவில் தான் அதிகமான பிளென்டி ஆஃப் கல்டிவேஷன், எங்கனாலும் நம்ம வந்து மிக விலை குறைவான மலிவான விலையில் அருமையான ஒரு உணவாக நம்ம வாங்கிக்கலாம்.
சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மில்லர்ஸே கிடைக்காது. நான் சில மீட்டிங்காகவும் சில டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்காகவும் எல்லா நாடுகளும் சுற்றிட்டு வந்துட்டுருப்பேன். அப்படி பார்க்கும்போது சில கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்லர்ஸே கிடையாது, சிறுதானியங்களே இல்லாமல் ஒன்லி இந்த மைதா பேஸ்டு உணவு தான் எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. அப்போ வெளியில் போகும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ பிளெஸ்ஸிங்கான ஒரு கண்ட்ரியில் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு, ஆரோக்கியமான உணவுகள் நம்மளை சுற்றி காணப்படக்கூடிய நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம அழகாக நம்ம தொப்பையை குறைக்க முடியும். இதுதான் உணவில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுவும் நிறைய தண்ணி குடிக்கலாம். ஸோ தொப்பு அதிகமாக இருக்கா, நல்ல தண்ணி குடிங்க. இரவு உணவு சீக்கிரமாக முடிங்க. லேட்டாக லேட்டாக முடிக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா ஹார்மோன்ஸுடைய வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சில வேலைகளை வந்து வேலைகள்லாம் முடிச்சு சீக்கிரம் படுக்க போகிறோம் இல்லையா. அதே போல் நம்முடைய இன்சுலின், அதே போல் சில வகையான கேஸ்ட்ரிக் செக்ரிஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த டிலே டின்னரை விட்டுருங்க. டிலே டின்னரை நீங்கள் ரொம்ப லேட்டாக நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு நான் பிரியாணி சாப்பிடுவேன், நான் பரோட்டா சாப்பிடுவேன், நான் வந்து சில வகையான ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா தயவுசெய்து மறந்துடுங்க, உங்கள் தொப்பை குறையவே குறையாது. நீங்கள் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தொப்பை குறையாது, அதுக்கு எந்த மருத்துவம் எடுக்கிறதும் தேவையில்லை, வீணான ஒரு செலவு என்று தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் சீக்கிரமாக டின்னரை முடிங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் சீக்கிரமாக ரொம்ப அதிகமாக தொப்பு இருக்குது டாக்டர். இப்போது நேற்று பார்த்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போக போகிறாரு, ஆனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 கிலோ இருக்கிறாரு. என்னோடய மிஷினே எனக்கு உடச்சிருமோன்னு பயம். ஸோ ஒரு 18 வயசு பையனுக்கு 100 கிலோ இருக்கலாமா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ லைஃப் இருக்குது, இன்னும் ஒரு ஸ்டடீஸு, கேரியரு, ஜாப்பு, திருமணங்கள், அவங்களுடைய தலைமுறைகள் எல்லாம் வர்றதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் இல்லையா. ஸோ இவங்களாம் நம்முடைய சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைகள், நம்முடைய ஜென்ரேஷன். ஸோ இவர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பையன்ட்ட கேட்டால் எத்தனை மணிக்கு தம்பி நீங்கள் நைட் சாப்பிடுவீங்கன்னா, இங்கே டின்னர் எல்லாம் 10:00, 10:30 இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது எப்படி வெயிட் குறையும், எப்படி தொப்பை குறையும்? ஸோ இதெல்லாமே நம்ம சரிப்படுத்தினா மாத்திரம்தான் தொப்பையை குறைக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஃபைபர் ஃபுட்டு அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தான் உங்களுடைய உணவாக இருக்க வேண்டும் தொப்பையை குறைக்க வேண்டும் என்றால். இரண்டாவது என்ன கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். டாக்டர், நான் தொப்பை குறைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1 இயர் பிளானில் நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணேன் டாக்டர், 1 இயர் ஒர்க் அவுட் பண்ணேன், கொஞ்சம் கூட குறையல டாக்டர். ஆனால் வெயிட்டெல்லாம் நான் 90 கிலோ இருந்தேன், 80 கிலோ ஆகிட்டேன், 75 கிலோ ஆகிட்டேன், தொப்பை மட்டும் குறையல டாக்டர் அப்படிவாங்க. ஸோ அப்போது இதுக்கு ஒர்க் அவுட்டு தேவையில்லை. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகணும், அங்கே போய் பெரிய பெரிய ஒர்க் அவுட் பண்ணணும் என்ற அவசியம் இல்லை. மிக எளிதான ஒரு முறை என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா நடைப்பயிற்சி தான். ஸோ தினமும் நடங்க. பட் ஏதோ நான் ஒரு 8 போட்டேன், இங்கேருந்து ஒரு 400 மீட்டர் நடந்துட்டு வந்துட்டேன் என்று கிடையாது. தினமும் நடக்க வேண்டும், ரெகுலராக நடக்க வேண்டும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு வாரக்கணக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு வாரத்துக்கு 50,000 ஸ்டெப்ஸ் என்று கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ 50,000 ஸ்டெப்ஸு நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் கிட்ட வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடந்தால் மாத்திரம்தான் தொப்பையை குறைக்க முடியும். ஏன்னா நீங்கள் நடக்க 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 என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பீட்டா செல்ஸ், ஆல்ஃபா செல்ஸ் இருக்குல்ல, இது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ஃபா செல்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ சீக்கிரமாக அந்த ஃபேட்டு வந்து எரிய ஆரம்பிக்கும். அந்த ஃபேட்டு எரிஞ்சு உங்களுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்கும். அது வந்து கார்போஹைட்ரேட் ஆகும், வாட்டர் ஆகும், உங்கள் எனர்ஜியாகவும் வெளியே போக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்வெட்டிங் மூலமாக, நம்முடைய யூரின் மூலமாக, இது மோஷன் மூலமாகவும் நிறைய ஃபேட் கலோரி வந்து எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நடைப்பயிற்சி தான், எல்லாருமே நடக்கலாம். அதுக்கு வந்து மிக எளிதான ஒரு முறை, ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உடம்பு வலி எதுவும் வராது. நல்லா நடக்கணும், நடக்க 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 இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக தான் காணப்படும். அப்புறம் நடைப்பயிற்சி வந்து தொப்பைக்காக மட்டுமில்லை, நம்முடைய ஹார்ட்டுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து என்று சொல்லுவேன், ஒரு மிக சிறந்த ஒரு டானிக் என்று சொல்லுவேன். ஸோ அதனால் நல்ல நடங்க, நல்ல எந்த அளவுக்கு நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடங்க. ஸோ நடைப்பயிற்சி மாத்திரம்தான் நம்மளை ஆரோக்கியமாக மாற்றும். ஸோ தொப்பை குறைப்பதற்காக மட்டும் இல்லாமல் நடைப்பயிற்சி. ஸோ நடைப்பயிற்சிக்கு சிறந்த நேரம் என்ன, யார் யாரெல்லாம் எந்தெந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.